ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலான ஒரு சண்டே ரொட்டீன் பிளாக் தான். எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான்வெஜ் எடுத்துருவோம். அந்த வீக் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஸோ அதனால் நானும் பாப்பாவும் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்திருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தார் அப்படின்னா என்னோடய பெஸ்ட்டு பார்ட்னராக நான் வெளியே கூட்டிகிட்டு வர்றது என் பொண்ணு தான். ஸோ நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் இல்லாத டைம் வந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணை தான் நான் கூட்டிகிட்டு வருவேன். அது இல்லாமல் என்னன்னு தெரியல, பாப்பா கூட வெளியே வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஸோ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவளுமே நல்லா ஹாப்பியாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட் இல்லாதப்ப நான் வெளியே வர்றேன் அப்படின்னா அப்போ என்னோடய பெஸ்ட்டு பார்ட்னரை என்றைக்குமே என் பொண்ணு தான் இருப்பாள். அது மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கடைக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குகிற கடை அப்படிங்கிறனால கால் பண்ணி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சுருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோம் மீன் வாங்குறதுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டை தான் மோஸ்ட்டாக வந்து போவார். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இல்லாதனால வந்து லோக்கல்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். லோக்கல்ல நான் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டேம் மீன் தான் வாங்குவோம். ஏன்னா கடல் மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே அவங்க திருப்பி விற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எப்படி சொல்ல, ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்கும். நம்ம வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் வாங்குகிற ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீன் வந்து அங்கே கட்லாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து 110 ரூபா இருக்கும் மேக்ஸிமம், அதை தாண்டி போகாது. ஜிலேபி மீன்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்குலாம் நான் ஒரு டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இதே வந்து கடல் மீன் எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாலை அந்த மாதிரிலாம் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வந்து நம்ம மீன் வாங்கணும்னு பார்த்தாலும் கூட மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 250-300 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்குள்ளே வந்து கடை போட்டு விற்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து 250 ரூபா 300 ரூபான்னு விற்பாங்க. இப்படி 100 ருபீஸ்னு மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டவே வந்து. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கடல் மீன் எடுக்க மாட்டேன். ஸோ கம்பல்சரி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னால் டேம் மீன் தான் வாங்கிட்டு வருவேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கெண்ட மீன் தான் எடுத்திருந்தேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 200 ருபீஸ் வந்து அன்றைக்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈரல் வந்து 1/2 kgயும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து 1.5 கிலோ எடுத்துருந்தேன். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வரையிலே வந்து பசங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீட்டுக்குள்ளேலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 3 இடியாப்பம் அப்படின்ற மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு நான் 3 வாங்கினேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கி கொடுத்துருந்தேன். எங்களுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு சிம்பிளாகவே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து நான் ஈரலுமே 1/2 கிலோ எடுத்திருந்தேன். ஏன்னா நிலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு இந்த மழை டைமில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மோஸ்ட்டாக வந்து வைரல் ஃபீவர்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த டைம் தான் ஒரு 3 டேஸ்க்கு மேலேயே ஃபீவர் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலனுக்கு செக் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஈரல் சுவரெட்டி அந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனாலே வந்து இப்போ வீக்லி 2x வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் எடுத்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ரெசிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரெசிபியுமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 kg ஈரல் வந்து எடுத்துகிட்டு வந்ததை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா பைண்டிங் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதேமாதிரி மாமனாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டார், ஸோ அதனால் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நான்வெஜ் செய்கிறப்பெல்லாம் வந்து தனி சமையல் இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு வந்து சிறுபருப்பு ஒரு சைடு வந்து வச்சு விட்டுட்டேன், பருப்பு தாளிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈரல் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தேன், குக்கிங் ஆயில். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம். ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா வந்து நீங்கள் வதக்கி விட்டுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சனால அதிகமாக சேர்த்த மாதிரி இருக்குது. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன தக்காளி அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். குழந்தைங்க சாப்பிடும் போலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணக்கூடிய மசால்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள். ஸோ மல்லித்தூள் வந்து இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே இதில் ப்ளெயினாக ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இந்த மசால் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து 2-3 டைம் வந்து கிளறி விட்டுறணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கிட்டு ஈரலை சேர்த்துக்கிடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஈரல் எல்லாமே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது வந்து மசாலில் வந்து நல்லா பைண்டிங் ஆகி வரும் போல ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈரலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடும் போல நல்லா சுருளில் வதங்கி வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும். அது மாதிரி ஈரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளட்டு கம்மியாக இருக்கவங்க, அதே மாதிரி கன்சீவாக இருக்கவங்களாம் அடிக்கடி எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி 2x வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து சுருளை வதங்கினோனையுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கவே தேவையில்லை. அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இதில் கல்லுப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஈரல் வந்து சுருங்க சுருங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து தண்ணி வந்து நல்லா வெளியே விட ஆரம்பிக்கும், இறால் மாதிரியேவும். ஸோ அதனால் வந்து நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, ஈரல்லேருந்து வர்ற தண்ணி தான் அது எல்லாமேவும். ஸோ அதை நல்லா வதக்கி விட்டு நம்ம வந்து சிம்மில் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நான் அந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவுண்டர் டாப் கிளீனிங் எல்லாமே நான் அப்படியே சைட்லேயே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தையும் சைடில் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, அதனால தான். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தையுமே இருந்தாங்களா, ஸோ அவங்க சைடில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால வேலையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மூடியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறி கிளறி கொடுக்கணும். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, எல்லாமே ஈரலிருந்து வெளியே வர்ற தண்ணி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரலை ஒரு சைடு செட் பண்ணி விட்டேன். இந்த பொடி வந்து அத்தை ஊர்லேருந்து வரையில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை, கற்பூரவள்ளி, அதோட வந்து பார்த்தீங்கன்னா வர மல்லி, இது எல்லாமே துளசி எல்லாமே வந்து காயை வச்சு கொஞ்சம் அரைச்சி எங்களுக்கு பவுடராக கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதோட வந்து இந்த பவுடர் மட்டும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கசாயம் மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கிற ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் அதை ஒரு சைடு வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா நிலன் இதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மார்னிங்கில் ஒரு கிளாஸ், அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து ஒரு கிளாஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அது ஒரு சைடு வந்து நான் அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஈரலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே வந்து அழகாக ரெடியாயிரும். ஈரல் வந்து நல்லா குக்காக குக்காக அதிலிருந்து வர்ற தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறால் மாதிரியே தான். ஸோ சீக்கிரமாகவே நம்ம வந்து சமைச்சிடலாம், தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி குக்கரில் எதுலேயுமே வைக்க தேவையில்லை, நம்ம வந்து யூஸ் பண்ணுற கடாயே போதுமானது, சிம்மில் வச்சாலே போதும். நல்லா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருளை வதங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து குக்காகி வந்துடும். இது வந்து நல்ல ஒரு சிம்பிளான ஃப்ரையாக நல்லா இருக்கும். இதோட வந்து ரசம் மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதுமானது. இது கொஞ்சம் என்ன கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
ஈரோடோட ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் ப்ளைனாக கருவேப்பிலை மட்டும் அன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன். இவ்வளோதான் சிம்பிளான ரெசிபி, பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் தினை அரிசி தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அத்தைக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமேவும். ஸோ அதுமே எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே மில்லட் ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா நனைய வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணணும் அந்த அரிசியை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி எல்லாமே வரும். அரிசியை வந்து நீங்கள் நல்லா அழுத்தி கழுவுனீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசியில் இருக்க கசடு எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஒரு 2 டைம்னாலும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அதேமாதிரி இந்த அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் நீங்கள் நல்லா நனைய வச்சுருந்தீங்க அப்படின்னா. இதே வந்து கொஞ்சம் குழைய விட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போதும். ஸோ சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக் ஆயிரும். அதேமாதிரி அரிசியோட அளவும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் படிக்கிற கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்க 2 பேர் சாப்பிட்டு குழந்தைங்க 2 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியுமே நல்ல பெருக்கம் கொடுக்கும். ஸோ அதேமாதிரி இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலை வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிசி போடலாம். அப்படி இல்லாட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அரிசி எல்லாம் ஒன்றாவே வச்சிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே லஞ்சில் சடனாக சாப்பிட்றது தானே, அதனால் வந்து நான் வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து நான் தண்ணி அரிசி எல்லாம் ஒன்றா தான் போட்டிருந்தேன். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து குக் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா மலர்ந்து வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், இன்னும் நம்மளுக்கு குழையணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அதேமாதிரி இந்த அரிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வடிச்சிருவேன், அளவு தண்ணியெலாம் வைக்க மாட்டேன். ஸோ அளவு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி நல்லா குக் ஆகி நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் நிலனுக்கெல்லாம் அந்த அரிசி வைக்கும் போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழைய விட்டுருவேன் பாப்பாவுக்கு எல்லாம் வைக்கும் போல. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அத்தையும் இந்த இதே அரிசி தான் எடுத்துக்கிறதா இருந்துச்சு, அதனால் வந்து அரிசி கொஞ்சம் பொழு பொழுன்னு தான் வடிச்சிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு 15 நிமிஷத்துலேயே இந்த அரிசி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பருப்பருக்கியாக வடிச்சிங்க அப்படின்னா அரிசி வெந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சைஸாக தான் இருக்கும். இது இந்த அரிசியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரசம் அதே மாதிரி வந்து மீன் குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வ்ளாக் முடியுது. ஸோ ஈரல் ஃப்ரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.